எல்லா புகழும் இறைவனிக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் RRR அந்த படத்தை பற்றி பார்ப்போம். நம்ம ராஜமௌலி, SS ராஜமௌலி இவரோட டைரக்ஷனில் வர்ற படம். இந்த படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இவருடைய டைரக்ஷன் வெளியே வந்து பாகுபலி ஒரு பெரிய இம்பாக்டை உருவாக்கி வச்சுருக்குன்னு சொல்ல, நம்ம உலக தமிழர்கள், உலக தெலுங்கர்கள் எல்லா மொழியிலுமே இந்த படம் டப்பிங் பண்ணி போனதுனால எல்லா மொழி ரசிகர்களையும் வந்துட்டு தன் பக்கம் வந்து இழுத்து வச்சிருக்கிறாரு நம்ம SS ராஜமௌலி. அவருடைய டைரக்ஷனில் வந்து பெரும்பாலும் நிறைய படங்கள் எனக்கு என்ன பெரிய அளவில் அவருடைய படம் வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னா, ஒன்று மாவீரன், இன்னும் வந்து நான்கி. இந்த ரெண்டு படமும் வந்து என்ன பெரிய அளவில் ஒரு இம்ப்ரெஸ் பண்ண படம் சொல்லலாம். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்டில் மட்டும்தான் ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பக்காவாக ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஈ, கொசு, வண்டு, பூச்சிக்கெல்லாம் வந்துட்டு ஸ்கிரிப்ட் பண்ணி படம் பண்ணுவாங்க விஷுவல் எஃபெக்ட் வச்சு. அதை வந்துட்டு எங்களாலேயும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈ அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு ஸ்க்ரீன் பிளேலாம் கலக்கியிருப்பார். ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பக்காவான டேரக்டர். அவரோட டேரக்டர் வெளியே ஒரு படம் தான் அந்த RRR. ஜனவரி 7ஆம் தேதி வர வேண்டிய படம் இது. நிறைய காரணங்களால் இந்த படம் மிஸ் ஆகி இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. நம்ம ராம் சரண், ஜூனியர் NTR வந்து இந்த படத்தில் கலக்கியிருக்கிறாங்க. பாலிவுட்டை சேர்ந்த அஜய் தேவன் என்னுடைய ஃபேவரட் ஹீரோ. அடுத்து வந்து நம்ம ஆலியா பட். ஸோ இவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் பெரிய அளவில் வந்து ஒரு கலெக்ஷன் பிரேக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது.